ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹா நியூ மாடல் ஃபுல்லி ஃபேடு மோட்டார்சைக்கிள் லான்ச் பண்ணுறதுக்கான நேம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R2 அப்படிங்கிற ஒரு நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க யமஹா. இந்த 200cc ஃபுல்லி ஃபேடு மோட்டார்சைக்கிளை பொறுத்த வரைக்கும் R15 வெர்ஷன் 4க்கு மேலே வந்து பொசிஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும், இந்த பைக் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு யமஹாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் எல்லாத்தையும் பிரஸ் பண்ணுங்க. யமஹா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து R15 வெர்ஷன் 4 லான்ச் பண்ணும்போது அதோட ஸ்பை ஷாட்ஸ் எல்லாமே கிடைக்கும் போதே பாத்தீங்கன்னா, அது 200cc ஃபுல்லி ஃபேட் மோட்டார்சைக்கிளா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய ஒரு யோசனையா இருந்துச்சு. பட் R15 வெர்ஷன் 4 அண்ட் R15 M அப்படிங்கிற ரெண்டு மோட்டார்சைக்கிள் பிராண்ட் பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு சீரீஸ்ல R15 M அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்க கிடையாது. இந்த எம் சீரீஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் அப்படிங்கிறது எப்போவுமே ட்ராக்ல வந்து ஒரு ஒரு பெரிய சூப்பர் ஸ்போர்ட் பைக்குக்கு தான் வந்து இந்த எம் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து R15 M அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக R15 M வந்து நெக்ஸ்ட் மாடல் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா R200 இல்லாட்டி R2 M அப்படிங்கிற நேமில் கூட லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த R2 M அப்படிங்கிற இந்த நியூ மோட்டார்சைக்கிளை பொறுத்த வரைக்கும் 200cc செக்மெண்ட் பைக்கை தான் கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் R15 version 4க்கு இதுக்கும் மேலே அப்டேட்ஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம். அண்ட் மோட்டார்சைக்கிளோட இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நிறைய காம்படிட்டர் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த R15 மாடலோட அடுத்த வெர்ஷன் இல்லாட்டி அடுத்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா R2 அப்படிங்கிற ஒரு நேம் தான் வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணி நேம் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த R2-ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 199.5cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஜின் கொடுக்க போகிறாங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளோ இருக்குன்னா 26 horsepower அட் 10,000 RPM 19.8 Nm பார்த்தீங்கன்னா அட் 8,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு 6-speed gearbox அசிஸ்ட் அண்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக்கும் டியூல் சேனல் ஏபிஎஸும் வந்து அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பைக்ல பேக்கில் இருக்கக்கூடிய, அதாவது ரியரில் இருக்கக்கூடிய ஏபிஎஸ்ஸை ஆஃப் பண்ணுற மாதிரியான அந்த ஒரு சூப்பர் மோட்டோ மோட் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு டெக்னாலஜியும் கொடுக்க போகிறதா இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ KTM பைக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரியரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏபிஎஸ்ஸை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த R2-லையும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 35 km/L கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 160 km/h மேலே இந்த பைக்கால ரைட் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படினு பாக்கும்போது ஃப்ரண்ட்ல யூஸ்டு ஃபிரண்ட் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைக்கோட ஹெட்லாம்ப் அப்படினு பாத்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அப்படினும் போது உங்களுக்கு மோனோக்ரோம் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுக்க போறாங்க. நார்மல் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தாண்டி உங்களுக்கு அந்த மோனோக்ரோம் அப்படிங்கற அந்த பை ஃபங்க்ஷனல் எல்இடி கொடுத்தாங்க அப்படினா ரொம்பவே சூப்பரான ஒரு ஒரு பிரீமியமான ஒரு ஒரு ஹெட்லாம்ப் அப்படினு சொல்லலாம். அந்த ஹெட்லாம்ப் இந்த R2 மாடலுக்கு கொடுக்க போறதாவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ் அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு பில்டு குவாலிட்டி இருக்கக்கூடிய பைக்கை தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 235,000 ரூபாயிலிருந்து 240,000 ரூபாய் வரைக்கும் இந்த பைக்கோட ப்ரைஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அடுத்த மாடல் வந்து R15 version 5 இல்லாட்டி R15 அடுத்த மாடல் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. R2 அப்படிங்கிற R200cc ஒரு மோட்டார்சைக்கிள் வரப்போகுது. இப்போதைக்கு இந்த பேரலல் ட்வின் இன்ட்வின் சிலிண்டர் இந்த மாதிரியான மோட்டார்சைக்கிள் எல்லாமே இப்போதைக்கு இந்தியாவுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி R3 கூட நெக்ஸ்ட் மந்த் இல்லாட்டி நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இப்போ ட்வின் சிலிண்டர் மோட்டார்சைக்கிள் கவாசைக்கிள்லேருந்து நிறைய மோட்டார்சைக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் லான்ச் பண்ணவும் போகிறாங்க. Z250SL அப்படிங்கிற ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா கவாசைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பைக்குக்கு ரைவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக R200 அப்படிங்கிற ஒரு 200cc entry level fully fed motorcycle R15 version 4க்கு வந்து மேலே பொசிஷன் பண்ண போறதாவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டி டாப்பா இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் கொடுக்க போறாங்க. நேவிகேஷன் ரைடிங் மோட்ஸ் எல்லாமே அந்த பைக்ல இருக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அதுக்கப்புறம், அதாவது R15 அப்புறம் ஒரு பெஸ்டான ஒரு மோட்டார்சைக்கிள் யமஹால இருந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த R2 அப்படிங்கிற 200cc மோட்டார்சைக்கிளா மட்டும்தான் இருக்க முடியும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.